வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்குறது தேன் நெல்லிக்காய் தயார் பண்ணுறது எப்படின்ட்டு இதை தயார் பண்ணி ஒருத்தங்க விற்பனை பண்ணிட்டு வராங்க இந்த மாதிரியான அட்டை பெட்டிகளில் அடைத்து விற்கப்படும் தேன் நெல்லிக்காய் இது இந்த கோடை நாளில் நல்லதுங்க ஆரோக்கியம் உள்ளது விட்டமின் சியை தரும் நிறைய நோய்களுக்கு தடை செய்யறதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தடை செய்யுதுங்க இந்த நெல்லிக்காய் இதை வந்து ஜீவகனின்றாங்க இதை தயார் பண்ணி நல்லா வருமானம் பெறுது அப்படின்னு பத்தோடருந்து சொல்ல போகிறேன் இந்த மாதிரி உங்கள் ஊரில் எக்ஸிபிஷன் நடக்கும்போது நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணலாம் அட்டை பெட்டியில் அடைத்து அதை ஒரு எஃப்எஸ்ஐஸை லைசன்ஸ் எடுத்து அதில் போட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் விற்கலாங்க மாதிரி பல்வேறு வகையில் விற்பனை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி சிறிய சிறிய அட்டை பெட்டிகளில் பேக் பண்ணி கொடுக்கலாம் இந்தமாரி நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இது வெளிநாடுகளுக்கு கூட எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க ஆரம்பத்தில் இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரரூபா இருந்தால் போதுங்க அதாவது நெல்லிக்காய் நல்லா தரமான நெல்லிக்காய் வந்து திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் அந்த பகுதிகளில் கிடைக்குங்க கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க இதில் ஒரிஜினல் தேன் போட்டும் செய்கிறாங்க வெள்ளம் போட்டும் செய்கிறாங்கங்க தேன் போட்டு செய்கிறது விலை கூட வெள்ளத்தை காய்ச்சி அதில் இந்த நெல்லிக்காயை போட்டு தர்றது விலை கம்மிங்க இரண்டு விதத்திலும் செய்யலாம் நீங்கள் நல்லா தரமாக இருந்ததுன்னா தொடர்ந்து உங்களோட பிராண்டை வாங்குவாங்க எப்படி செய்கிறது என்பது தொடர்ந்து வரும் பாருங்கள் இந்த மாதிரியான எக்ஸிபிஷன் உங்கள் ஊரில் நடக்கும் இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எக்ஸிபிஷன் நடக்குங்க அந்தமாரி ஏரியாவில் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக வைக்கலாங்க அதுக்கு தான் இந்த மாதிரியான பொருட்கள் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குங்க ஈஸியாக வாங்குகிறாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்குது ஆகையால் நல்ல லாபமும் கிடைக்குங்க இந்த ஒரு பொருள் மட்டும் பண்ணுறது இதுதாங்க பாருங்கள் நெல்லிக்காய் இதை வந்து ஒரு பீஸ் வந்து பத்து ரூபாங்க வெறும் பத்து ரூபா தாங்க இது இதை வந்து சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் டிஸ்பிளே பண்ணி விற்கிறாங்கங்க நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலுங்க இந்த மாதிரியான நெல்லிக்காய் தேன் இது வந்து ஒரு தரமானது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரலானது இந்த மாதிரியும் செய்யலாம் நாட்டு சர்க்கரை இருக்குது பாருங்க அதுலேயும் போட்டு செய்கிறாங்க கருப்பட்டி இந்த மாதிரியான இதுலேயும் போட்டு செய்கிறாங்க அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிலோ வந்து ரூபாய்க்கு விற்கிறாங்கங்க இதே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் போட்டு விற்கும்போது ஒரு கிலோ வந்து ரூபாய்க்கு விற்கிறாங்க ஏன்னா வெள்ளம் வில கம்மி தேன் வந்து ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா வருங்க முந்நூறுரூவா வருங்க ஹோல்சேலாக வாங்கிறதா இருந்தால் அதுவும் ஒரிஜினல் தேனாக இருக்கிறதா பார்த்து வாங்கணுங்க நெல்லிக்காய் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபாய்லேருந்து நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குதுங்க இதை எப்படி தயார் பண்ணுறது என்பது இப்போ நேரடியாக பார்க்கலாம் இது சர்க்கரையில் ஊற வச்சது அதாவது வெள்ளப்பாகில் ஊற வச்சிருது இதையும் விரும்பி வாங்குகிறாங்க அது உங்கள் பகுதிகளில் நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணீங்களோ அதை பொறுத்த இருக்கு சிலர் விலை மலிவாக கேட்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் அதை தயார் பண்ணி கொடுக்கலாங்க இந்த மாதிரி இட்லி பானையில் தண்ணி ஊற்றிங்க அதில் சிறிதளவு பாலை ஊற்றிக்குங்க பாலை ஊற்றிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்குங்க நெல்லிக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லா வேக வைக்கிறதுக்கு இது உதவி செய்யுது இந்த மாதிரி அந்த பாலை கொதிக்க வச்சுட்டு அதில் இட்லி தட்டு வச்சு அதில் நெல்லிக்காயை கழிவு நெல்லிக்காயை வைக்கணுங்க நெல்லிக்காயை கழுவிடணும் கழுவிட்டு இதில் வச்சு வேக்காடு கொடுக்கணும் அவ்வளோதாங்க இட்லி பானையில் இட்லி எப்படி வேக வைக்கணும் மாதிரி தாங்க இதிலே வந்து சர்க்கரை சேர்த்து மிட்டாய் தயார் பண்ணலாங்க அதுவும் நல்லா ஆரோக்கியம் தரக்கூடியது அதை பற்றி வீடியோ அடுத்த வாரங்களில் போடுறோம் இப்போ நாம் பார்க்குறது தேன் நெல்லிக்காய் இது தாங்க இது வெந்த உடனே அது நாலு வெடிப்பாக வந்துடுங்க அதை அப்படியே எடுத்துட்டு தேனில் அப்படியே ஆற வச்சு ஊற வைக்கணுங்க வெள்ளம் பார்க்கணும் போது இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு காய்ச்சி எடுத்து அப்படியே இந்த நெல்லிக்காவை அதில் ஊற விடணும் ஒரு நாள் முழுவதும் ஊற விட்டிங்கன்னா நல்லா இனிப்பு சுவையாக ஏறிடும் இது தாங்க அந்த தயாரிக்கிற தொழில்நுட்பம் ஈஸியானது இதுக்கு ஒரு எஃப்ஆர்சிஐசை லைசு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆன்லைன் மூலமாகவும் விற்கிறாங்கங்க உங்கள் ஊரில் லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா கடையிலும் விற்கலாம் அது இல்லாமல் ஆன்லைன் மூலமாகவும் விற்கலாங்க ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய தொழில் ஒரு குறைந்த முறையில் ஒரு ஐயாயிரூவா பத்தாயிரரூவா முதலட்டில் வீட்டில் இருந்தபடி தொழில் செஞ்சு வருமானம் பெறுறது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் நெல்லிக்காய் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உழவர் சந்தையில் கிடைக்குங்க திண்டுக்கல் வட்டன் சத்திரம் பகுதிகளில் விலை மலிவாக கிடைக்கும் நாட்டு சக்கரை இல்லை கருப்பட்டி பனங்கருப்பட்டி அதை சேர்த்து செய்யுங்க இந்த மாதிரி செய்யுங்க இல்லைன்னா தேன் கிடைச்சா தேன் தரமான ஒரிஜினல் தேன் வாங்கி அதுலேயும் செய்யுங்க இரண்டு வகையிலும் செய்யலாங்க தேனில் செஞ்சிங்கன்னா விலை கூட வரும் கருப்பட்டி வெள்ளைப்பாக செஞ்சிங்கன்னா விலை கம்மிங்க அதுதாங்க அதுக்கு அதுக்கும் வித்தியாசம் நல்ல ஒரு நலத்திற்கு ஆரோக்கியமான ஒரு உணவை தயார் பண்ணி வைக்கிறதுல ஒரு மன நிறைவு ஏற்படுங்க இது பாட்டிலில் அடைச்சி நூறு கிராம் கால் கிலோ அளவுக்கு கூட பேக் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க தொடர்ந்து இது போன்ற நிறைய விஷயங்களை சொல்கிறோம் பாருங்கள் பயன்படுங்கள் நன்றி வணக்கம்